ஓம் சாந்தி. முரளி டேட் 19/9/2020 காலை முரளி. பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு உண்மையிலும் உண்மையான யாத்திரையை கற்றுக் கொடுப்பதற்காக உண்மையான வழிகாட்டி வந்துள்ளார். உங்களுடைய யாத்திரையில் முக்கியமானது தூய்மை. நினைவு செய்யுங்கள் மற்றும் தூய்மை ஆகுங்கள். கேள்வி: செய்தியை கூறுபவர் அல்லது தூதுவருடைய குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற விஷயங்களில் விவாதம் செய்யக்கூடாது? பதில்: செய்தியை கூறுபவருடைய குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் இந்த செய்தியையே கொடுங்கள். தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்தால் இந்த யோக அக்னி மூலம் உங்களுடைய பாவ கர்மங்கள் விநாசம் ஆகிவிடும். மற்றபடி வேறு விஷயங்களில் செல்வதால் எந்த லாபமும் இல்லை. இதை கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை மட்டும் கொடுக்க வேண்டும். அதன் மூலம் அவர்கள் ஆஸ்திகர்கள் ஆகட்டும். படைப்பவராகிய தந்தையை புரிந்து கொண்டால் படைப்பை பற்றி புரிந்து கொள்வது சகஜமாகிவிடும். பாடல்: நம்முடைய தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது. ஓம் சாந்தி. நாம் உண்மையான தீர்த்தவாசிகள் என்பதை இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் அறிவார்கள். உண்மையான வழிகாட்டி மற்றும் அவருடைய குழந்தைகளாகிய நாம் கூட உண்மையான தீர்த்த ஸ்தலத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். இது பொய்யான கண்டம் அல்லது தூய்மையற்ற கண்டமாக உள்ளது. இப்போது உண்மையான தூய்மையான கண்டத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். மனிதர்கள் யாத்திரைக்கு செல்கிறார்கள் அல்லவா? சில யாத்திரைகளுக்கு யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் செல்லலாம். இதுவும் கூட யாத்திரைதான். உண்மையான வழிகாட்டியே வரும்போதுதான் இந்த யாத்திரை செய்ய முடியும். அவர் ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம் யுகத்தில் வருகின்றார். இதில் குளிர் வெப்பத்திற்கான விஷயங்கள் ஏதும் இல்லை. ஏமாற்றம் அடையக்கூடிய விஷயங்களும் ஏதும் இல்லை. இதுவோ நினைவின் யாத்திரை. அந்த யாத்திரைகளில் சந்நியாசிகளும் செல்கின்றனர். உண்மையிலும் உண்மையான யாத்திரை செய்யக்கூடியவர்கள் தூய்மையாக இருக்கின்றனர். உங்களில் அனைவரும் யாத்திரையில் உள்ளீர்கள். நீங்கள் பிராமணர்கள். உண்மையிலும் உண்மையான பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் யார்? யார் ஒருபோதும் விகாரத்தில் செல்லவில்லையோ அவர்கள்தான் உண்மையான பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் ஆவர். கண்டிப்பாக முயற்சியாளர்களாக உள்ளனர். மனதில் எண்ணங்கள் வந்தாலும் முக்கியமானது விகாரத்தின் விஷயம். விகாரமற்ற பிராமணர்கள் உங்களிடம் எத்தனை பேர் உள்ளனர் என்று சிலர் கேட்கலாம். இதை கேட்க வேண்டிய அவசியமில்லை. இந்த விஷயங்களால் உங்கள் வயிறு நிரம்ப போகிறதா என்ன? நீங்கள் யாத்திரையாளர் ஆகுங்கள் என்று கூறுங்கள். யாத்திரை செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் என்று கேட்பதால் ஒரு லாபமும் இல்லை. பிராமணர்களோ சிலர் உண்மையானவர்களாக உள்ளனர், சிலர் பொய்யானவர்களாகவும் உள்ளனர். இன்று உண்மையாக இருக்கின்றனர், நாளை பொய்யாகி விடுகின்றனர். விகாரத்தில் சென்றார்கள் என்றால் பிராமணர்கள் அல்ல. பிறகு சூத்திரர்களிலும் சூத்திரர்களாகி விடுகின்றனர். இன்று வாக்குறுதி கொடுக்கின்றனர், அடுத்த நாள் விகாரத்தில் விழுந்து அசுரர்களாகி விடுகின்றனர். இப்போது இந்த விஷயங்களை எதுவரை அமர்ந்து புரிய வைப்பது? இதன் மூலம் வயிறு நிரம்ப போவதில்லை, வாய் இனிப்பதும் இல்லை. இங்கே நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம். மேலும் தந்தையின் படைப்பின் முதலிடை கடைசியை தெரிந்து கொள்கிறோம். மற்றபடி வேறு விஷயங்களில் ஒன்றும் இல்லை. இங்கே தந்தையின் நினைவு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது மற்றும் தூய்மையே முக்கியமானதாகும் என்று கூறுங்கள். யார் இன்று தூய்மை அடைந்து பிறகு தூய்மையற்றவர் ஆகி விடுகின்றார்களோ அவர்கள் பிராமணர்களாகவே இருக்கவில்லை. இந்த கணக்குகளை எதுவரை உங்களுக்கு புரிய வைப்பது? இப்படி பலர் மாயையின் புயல் காற்றுகளால் விழுந்து விடுகின்றனர். ஆகையால் பிராமணர்களின் மாலையை உருவாக்க முடியாது. நாங்களோ தூதுவரின் குழந்தைகள், தூது செய்தியை சொல்கிறோம். செய்தியாளரின் குழந்தைகள் செய்தியை கொடுக்கின்றோம். தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் இந்த யோக அக்னி மூலம் உங்களின் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். இந்த சிந்தனையை வைத்துக் கொள்ளுங்கள்.
மற்றபடி பல பல கேள்விகளை மனிதர்கள் கேட்பார்கள். ஒரு விஷயத்தை தவிர மற்ற எந்த விஷயங்களில் செல்வதாலும் எந்த லாபமும் இல்லை. இங்கேயோ நாஸ்திகரிலிருந்து ஆஸ்திகராகவும் ஒன்றும் இல்லாதவரிலிருந்து பணக்காரராகவும் எப்படி ஆகலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தலைவனிடமிருந்து ஆஸ்தியை அடைவது என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி அனைவரும் முயற்சியாளர்கள்தான். விகாரத்தின் விஷயத்தில்தான் பலரும் தோல்வி அடைந்து விடுகின்றனர். பல நாட்களுக்கு பிறகு மனைவியை பார்த்தார்கள் என்றால் கேட்கவே வேண்டாம். சிலருக்கு மதுபானம் முதலான பழக்கம் இருக்கின்றது. தீர்த்த யாத்திரையில் செல்லும் போது மதுபானம் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு அது இல்லாமல் இருக்க முடிவதில்லை. மறைத்து வைத்தாவது குடிக்கின்றனர். என்னதான் செய்வார்களோ? பலரும் உண்மையை சொல்வதே இல்லை, மறைத்தபடி இருக்கின்றனர். எப்படி பிறருக்கு யுக்தியுடன் பதில் சொல்ல வேண்டும் என்பதை பாபா குழந்தைகளுக்கு பல வழிமுறைகளை கூறுகின்றார். ஒரு தந்தையின் அறிமுகத்தை தான் கொடுக்க வேண்டும். அதன் மூலம் மனிதர்கள் ஆஸ்திகர்கள் ஆவார்கள். முதலில் எதுவரை தந்தையை தெரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை ஏதாவது கேள்வியை கேட்பது கூட தவறாகும். இப்படி பலர் வருகின்றனர், எதையும் புரிந்து கொள்வதில்லை, வெறுமனே கேட்டுக்கொண்டே இருக்கின்றனர். லாபம் ஏதும் இல்லை. 1000-2000 பேர் வந்தார்கள் என்றால் அதில் ஓர் இருவர் புரிந்து கொள்வதற்காக வருகின்றனர் என்று பாபாவுக்கு எழுதுகின்றனர். பெரிய மனிதர்கள் வந்தபடி இருக்கின்றனர், நாம் புரிய வைக்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு வேண்டிய அறிமுகம் கிடைப்பதில்லை. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான அறிமுகம் கிடைத்திருந்தால் கிடைக்கும் போது இவர்கள் சரியாகத்தான் கூறுகின்றனர். ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை பரமபிதா பரம் ஆத்மா ஆவார். அவர் கற்பிக்கின்றார் என்று புரிந்து கொள்வார்கள். தந்தை கூறுகின்றார், தன்னை ஆத்மா என புரிந்து என்னை நினைவு செய்யுங்கள். இந்த இறுதி பிறவியில் தூய்மை அடையுங்கள். தூய்மையாக இல்லாதவர்கள் பிராமணர்கள் அல்ல, சூத்திரர்கள் ஆவர். சண்டையின் மைதானம், மரம் பெரியதாகி கொண்டே இருக்கும் மற்றும் புயல் காற்றும் வீசும். பல இலைகள் உதிர்ந்தபடி இருக்கும். யார் உட்கார்ந்து எண்ணிக்கொண்டிருப்பார் உண்மையான பிராமணர்கள் யார் என்று? யார் ஒருபோதும் சூத்திரர் ஆவதில்லையோ அவரே உண்மையானவர் ஆவார். சிறிதும் அசுத்தமான பார்வை இருக்கக்கூடாது. இறுதியில் கர்மாதீத நிலை உண்டாகும். இது மிக உயர்ந்த குறிக்கோளாகும். மனதிலும் கூட வரக்கூடாது. அந்த நிலை இறுதியில் உருவாகும். இப்போது அப்படிப்பட்ட நிலை யாருக்கும் இல்லை. இப்போது அனைவரும் முயற்சியாளர்கள், மேலும் கீழுமாக ஆகிக் கொண்டே இருக்கின்றனர். கண்களின் விஷயம்தான் முக்கியமானது. நான் ஆத்மா, இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பை நடிக்கின்றேன். இந்த உறுதியான பயிற்சி வேண்டும். ராவண ராஜ்யம் இருக்கும் வரை சண்டை நடந்தபடியே இருக்கும். பின்னால் கர்மாதீத் நிலை உண்டாகும். முன்னால் போக போக நீங்கள் உணர்வீர்கள், புரிந்து கொண்டே செல்வீர்கள். இப்போதோ மரம் மிகவும் சிறியதாக உள்ளது. புயல் வீசுகின்றது, இலைகள் உதிர்கின்றது, பக்குவமற்றவர்கள் விழுந்து விடுகின்றனர். என்னுடைய நிலை எதுவரை உள்ளது என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தான் கேட்க வேண்டும். மற்றபடி யாராவது கேள்விகள் கேட்டால் அந்த விஷயங்களில் அதிகமாக செல்ல வேண்டாம். நாங்கள் ஸ்ரீமத்தின் படி நடந்து கொண்டிருக்கின்றோம். அந்த எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற சுகத்தை கொடுக்கின்றார். அதாவது புதிய உலகத்தின் ஸ்தாபனை செய்கிறார். அங்கே சுகம்தான் இருக்கும் என்று கூறுங்கள். மனிதர்கள் இருக்கும் இடத்தை தான் உலகம் என்று சொல்லப்படுகின்றது. நிராகார உலகத்தில் ஆத்மாக்கள் உள்ளனர் அல்லவா? ஆத்மா எப்படி புள்ளியாக உள்ளது என்று யாருடைய புத்தியிலும் இல்லை. இதையும் கூட முதலிலேயே புதியவர்களுக்கு புரிய வைக்கக்கூடாது. முதன் முதலில் எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கிறார் என்பதை பாரதம் தூய்மையாக இருந்தது, இப்போது தூய்மையற்று இருக்கிறது. கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் வர வேண்டும் என்பதை புரிய வையுங்கள். பிரம்மா குமார் குமாரிகளை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. இது புதிய படைப்பாகும். தந்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற அறிவு புத்தியில் இருக்க வேண்டும். எதுவும் கடினமான விஷயங்கள் அல்ல.
ஆனால் மாயை மறக்க வைத்து விடுகின்றது, பாவம் செய்ய வைத்து விடுகின்றது. அரை கல்ப காலமாக பாவ கர்மங்கள் செய்யக்கூடிய பழக்கம் ஏற்பட்டு விட்டது. அனைத்து அசுரத்தனமான பழக்கங்களையும் நீக்க வேண்டும். பாபா தாமே கூறுகின்றார், அனைவரும் முயற்சியாளர்களாக உள்ளனர். கர்மாதீத நிலை அடைவதில் அதிக காலம் பிடிக்கின்றது. பிராமணர்கள் ஒருபோதும் விகாரத்தில் செல்வதில்லை. யுத்த மைதானத்தில் போக போக தோல்வியை தழுவி விடுகின்றனர். இந்த கேள்விகளால் ஏதும் லாபம் இல்லை. முதலில் நம்முடைய தந்தையை நினைவு செய்யுங்கள். தன்னை தான் ஆத்மா என புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்யுங்கள் என்று நமக்கு ஷூ பாபா சென்ற கல்பத்தை போலவே மீண்டும் கட்டளை போட்டுள்ளார். இது அதே யுத்தமாகும். தந்தை ஒருவர்தான். கிருஷ்ணரை தந்தை என்று கூற மாட்டார்கள். கிருஷ்ணரின் பெயரை போட்டு விட்டார்கள். தவறானதை சரி செய்வது தந்தைதான். அதனால்தான் அவரை சத்தியமானவர் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த நேரம் குழந்தைகளாகிய நீங்கள்தான் முழு உலகத்தின் ரகசியத்தை தெரிந்திருக்கின்றீர்கள். சத்தியுகத்தில் தெய்வீக வம்சமாகும், ராவண ராஜ்யத்தில் பிறகு அசுர வம்சமாகின்றது. இதுதான் புருஷோத்தம சங்கம் யுகம் என்று சங்கம் யுகத்தை தெளிவாக காட்ட வேண்டும். அந்த பக்கம் தேவதைகள், இந்த பக்கம் அசுரர்கள். மற்றபடி இவர்களுக்குள் சண்டை நடக்கவில்லை. பிராமணர்களாகிய உங்களுக்கு விகாரத்துடன் சண்டை நடக்கின்றது. இதை கூட சண்டை என்று சொல்ல மாட்டோம். அனைத்தையும் விட பெரியது காம விகாரம். இது மிகப்பெரிய எதிரி. இதனை வெற்றி அடைவதன் மூலம் நீங்கள் உலகத்தை வென்றவர்களாக ஆவீர்கள். இந்த விஷயத்திற்காகத்தான் அபலைகள் அடி வாங்குகின்றனர். பல விதமான தடைகள் ஏற்படுகின்றன. முக்கியமான விஷயம் தூய்மை. முயற்சி செய்து கொண்டே புயல் வந்தபடி உங்களுடைய வெற்றி ஏற்படும். மாயை சோர்வடைந்துவிடும். சண்டையில் பலசாலி ஆகிவிடுகின்றனர். அவர்கள் உடனடியாக எதிர்த்தாக்குதல் செய்கின்றனர். அவர்களுடைய வேலையே நன்றாக சண்டையிட்டு ஜெயிப்பதுதான். பலசாலிகளுக்கு பெரிய புகழாரம் நடக்கின்றது, பரிசு கிடைக்கின்றது. உங்களுடையதோ குப்தமான விஷயம். ஆத்மாக்களாகிய நாம் தூய்மையாக இருந்தோம் என்று தெரிந்திருக்கின்றீர்கள். இப்போது தூய்மையை இழந்துவிட்டோம். மீண்டும் தூய்மையாக வேண்டும். இதே செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். மற்றபடி யார் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் அந்த விஷயங்களில் செல்லக்கூடாது. உங்களுடையது ஆன்மீக தொழிலாகும். ஆத்மாக்களாகிய நமக்கு பாபா ஞானத்தை நிரப்பியிருந்தார். பிறகு பலனை அடைந்ததும் ஞானம் முடிந்து போய்விட்டது. இப்போது மீண்டும் பாபா ஞானத்தை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். மற்றபடி நீங்கள் போதையுடன் சொல்லுங்கள். நாங்கள் தந்தையின் செய்தியை கொடுக்கின்றோம். தந்தையை நினைவு செய்தால் நன்மை ஏற்படும். இதுதான் உங்களுடைய ஆன்மீக தொழில். முதன் முதலில் விஷயமே தந்தையை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதுதான். தந்தைதான் ஞான கடல் ஆவார். அவர் புத்தகம் எதையும் படித்து சொல்வதில்லை. மனிதர்கள் தத்துவ மேதை போன்றவர்களாக ஆகின்றனர். அவர்கள் புத்தகங்களை படித்து அப்படி ஆகின்றனர். பகவானோ ஞானம் நிறைந்தவர் ஆவார். அவரிடம் உலகத்தின் ஆதி மத்திம அந்திமத்தின் ஞானம் இருக்கின்றது. அவர் ஏதும் படித்திருக்கின்றாரா என்ன? அவர் அனைத்து வேத சாஸ்திரங்கள் போன்றவற்றை தெரிந்திருக்கின்றார். பாபா சொல்கிறார், என்னுடைய பாகமே உங்களுக்கு ஞானத்தை புரிய வைப்பதுதான். ஞானம் பக்தியின் வேறுபாட்டை வேறு யாரும் சொல்ல முடியாது. இதுவோ ஞானத்தின் படிப்பு. பக்தியை ஞானம் என்று சொல்வதில்லை. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு தந்தையே ஆவார். உலகத்தின் வரலாறு கண்டிப்பாக மீண்டும் நடக்கும். பழைய உலகத்திற்கு பிறகு கண்டிப்பாக புதிய உலகம் வர வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். பாபா நமக்கு மீண்டும் படிப்பிக்கின்றார். பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள். இதில்தான் அனைத்தும் அடங்கியிருக்கின்றது. பாபா தெரிந்திருக்கிறார், மிக நல்ல பெயருடைய குழந்தைகள் இந்த நினைவு யாத்திரையில் மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள். மற்றபடி பெயர் புகழ் அடையாதவர்கள், பந்தனத்தில் மாட்டிக் கொண்டிருப்பவர்கள், ஏழைகள் நன்றாக நினைவு யாத்திரையில் இருக்கின்றனர்.
ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதில் கேட்க வேண்டும், நான் பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செய்கின்றேன். பாபா சொல்கிறார், குழந்தைகளே எவ்வளவு முடியுமோ என்னை நினைவு செய்யுங்கள், உள்ளுக்குள் மிகவும் மகிழ்ச்சியாக இருங்கள். பகவான் கற்பிக்கின்றார் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும்? பாபா சொல்கிறார், நீங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருந்தீர்கள், பிறகு சரீரத்தை எடுத்து பாகத்தை நடித்து நடித்து தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்போது மீண்டும் தூய்மையாக வேண்டும், மீண்டும் தேவதையின் பாகத்தை நடிக்க வேண்டும். நீங்கள் தெய்வீக தர்மத்தை சேர்ந்தவர்கள் அல்லவா? நீங்கள் தான் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள். அனைவரும் சூரிய வம்சத்தினராக 84 பிறவிகள் எடுப்பது இல்லை, பின்னால் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் அல்லவா? இல்லையானால் உடனடியாக அனைவரும் வந்து விடுவார்கள். காலையில் எழுந்து புத்தி மூலம் சிந்தனை செய்தால் புரிந்து கொள்ள முடியும். குழந்தைகள்தான் ஞான சிந்தனை செய்ய வேண்டும். ஷூ பாபா செய்வதில்லை. அவர் சொல்கிறார், நாடகப்படி உங்களுக்கு என்ன கூறினேனோ அதை, கல்பத்திற்கு முன்பு எதை புரிய வைத்தேனோ அதையே மீண்டும் புரிய வைக்கின்றேன் என்பதாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள்தான் சிந்தனை செய்கிறீர்கள், ஆக நீங்கள்தான் புரிய வைக்க வேண்டும், ஞானத்தை கொடுக்க வேண்டும். அந்த பிரம்மா கூட சிந்தனை செய்கிறார். பிரம்மா குமார் குமாரிகள் ஞான சிந்தனை செய்ய வேண்டும். ஷூ பாபா சிந்தனை செய்ய வேண்டியதில்லை. முக்கியமான விஷயமாவது யாரிடமும் அதிகமாக பேச வேண்டாம். சாஸ்திரவாதிகள் தங்களுக்குள் மிகவும் விவாதங்கள் செய்கிறார்கள். நீங்கள் வாத விவாதம் செய்யக்கூடாது. நீங்கள் செய்தியை மட்டும் கொடுக்க வேண்டும். முதலில் முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் புரிய வையுங்கள் மற்றும் எழுத வையுங்கள். முதன் முதலில் இந்த படிப்பை யார் கற்பிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி எழுதுங்கள். இந்த விஷயத்தை நீங்கள் கடைசியில் சொன்னால் சந்தேகம் வந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் புரிந்து கொள்வதில்லை. விஷயம் நன்றாக இருக்கிறது என்று மட்டும் கூறிவிடுகின்றார்கள். முதன் முதலில் முக்கியமான விஷயம் இதுதான், படைக்கக்கூடிய தந்தையை புரிந்து கொள்ளுங்கள், பிறகு படைப்பின் ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். கீதையின் பகவான் யார் என்பது முக்கியமான விஷயம். இதில்தான் உங்களது வெற்றி ஏற்பட வேண்டும். முதன் முதலில் எந்த தர்மம் ஸ்தாபனை ஆனது? பழைய உலகத்தை புதிய உலகமாக யார் மாற்றுகின்றார்? பாபாதான் ஆத்மாக்களுக்கு புதிய ஞானத்தை கூறுகின்றார். அதன் மூலம் புதிய உலகம் ஸ்தாபனை ஆகின்றது. உங்களுக்கு தந்தை மற்றும் படைப்பின் அறிமுகம் கிடைக்கின்றது. முதன் முதலில் அல்லாவை பற்றி உறுதிப்படுத்துங்கள். அப்போது அவருடைய ஆஸ்தியாகிய சொர்க்கத்தின் ராஜ்யம் இருக்கவே செய்கின்றது. தந்தையிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கின்றது. தந்தையை தெரிந்து கொண்டால் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகுவார்கள். குழந்தை பிறக்கின்றது, தாய் தந்தையை பார்க்கிறது, அவ்வளவுதான் உறுதியாகி விடுகின்றது. தாய் தந்தையை தவிர குழந்தை யாரிடமும் செல்லாது, ஏனெனில் தாயிடமிருந்துதான் பால் கிடைக்கும். இது கூட ஞானத்தின் பால் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. தாய் தந்தை அல்லவா? இவை மிகவும் நுணுக்கமான விஷயங்கள். உடனடியாக யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் சென்று கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட், உண்மையிலும் உண்மையான தூய்மையான பிராமணர் ஆக வேண்டும். சூத்திரர் ஆவதற்கான எண்ணம் மனதில் கூட ஒருபோதும் வரக்கூடாது. பார்வை சிறிதளவும் தவறாக போய்விடக் கூடாது. அப்படிப்பட்ட நிலையை உருவாக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், பாபா எதை கற்பித்துக் கொண்டிருக்கின்றாரோ அதை புரிந்து புத்தியில் வைக்க வேண்டும். பாவ கர்மம் செய்யக்கூடிய அசுர பழக்கங்கள் என்னவெல்லாம் உள்ளதோ அவற்றை அழிக்க வேண்டும். முயற்சி செய்து செய்து சம்பூர்ண தூய்மை என்ற உயர்ந்த குறிக்கோளை அடைய வேண்டும். வரதானம், இல்லறத்தில் இருந்தாலும் ஆத்மீக விருத்தியில் இருக்கக்கூடிய நிரந்தரமான யோகியாக ஆகுங்கள். விளக்கம்,
நிரந்தர யோகி ஆகுவதற்கான சகஜமான சாதனம் இல்லறத்தில் இருந்தாலும் ஆத்மீக மனநிலையில் இருப்பது. பரவிருத்தி என்றால் ஆத்மீக ரூபம். யார் ஆத்மீக ஸ்தித்தியில் இருக்கின்றார்களோ அவர்கள் சதா விடுபட்டவராகவும் மேலும் தந்தைக்கு பிரியமானவராகவும் ஆகின்றார்கள். என்ன செய்தாலும் இது காரியமல்ல, விளையாட்டு என்ற அனுபவம் செய்வார்கள். ஆகையினால் இல்லறத்தில் இருந்தாலும் ஆன்மீக ரூபத்தில் இருப்பதினால் அனைத்துமே விளையாட்டு போன்று சகஜமாக அனுபவம் ஆகும், பந்தனமாக இருக்காது. அன்பு மற்றும் சகயோகத்தின் கூடவே சக்தியினையும் சேர்த்து கொள்ளுங்கள். அப்பொழுது ஹை ஜம்ப் செய்து விடுவீர்கள். ஸ்லோகன்: புத்தியினுடைய கூர்மை மற்றும் ஆத்மாவினுடைய லேசான தன்மைதான் பிராமண வாழ்க்கையினுடைய பர்சனாலிட்டி ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.